வணக்கம் அஞ்சனி சரவணன் சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போட்டால் குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ அந்த வீடியோவுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஊசி போட்ட இடம் ஒரு வாரத்துக்கு அப்புறமா கட்டி மாதிரி ஆகிடுது ஹார்டாகிடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு எந்த தடுப்பூசி போட்டாலும் காமனாக ஒரு சில சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது உதாரணத்துக்கு ஃபீவர் வரதாக இருக்கட்டும் இல்லை ஊசி போட்ட இடம் செவந்து போனதாக இருக்கட்டும் இல்லை ஸ்வெல் ஆகுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய இருக்குது இது வந்து உடனடியாக பார்க்கக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் ஆனால் ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஊசி போட்ட இடத்த பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டான மாதிரி இருக்கும் உள்ளே ஏதோ கட்டி இருக்க மாதிரி கூட உணர்வீங்க ஸோ இந்த மாதிரி ஏன் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு லோக்கலான ரியாக்ஷன் தான் ஊசியால் ஒரு மருந்தை உள்ள செலுத்தும் போது உள்ளே ஒரு சில சேஞ்சஸ் நடக்கும் ஒரு சில ரியாக்ஷன் நடக்கும் அதனால தான் அந்த தசைகள் வந்து அப்படி இருக்கமாக ஆரம்பிக்கும் து இது வந் உங்க குழந்தைக்கு மட்டும் தான் இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம் ஊசி போடுற பெரும்பாலான குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி தான் ஆகும் அதனால குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி ஊசி போட்ட இடம் கட்டி போச்சு அப்படின்னா நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் பொதுவாக குழந்தைங்களுக்கு மூணுல இருந்து அஞ்சு நாள் மட்டும்தான் வலி இருக்கும் அதுக்கப்புறம் வலி வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குழந்தைங்க உதைக்கும் போது கூட அழமாட்டாங்க நீங்க அழுத்தினாலும் குழந்தைங்க அழமாட்டாங்க அதனால குழந்தைங்கள அது பாதிக்க போறது கிடையாது ஒருவேளை ஊசி போட்டு குழந்தைங்களுக்கு அஞ்சு நாள் ஆனதுக்கப்புறமும் நீங்கள் அழுத்தும் போது வலி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு குளிந்த நீரில் ஒத்தரை மட்டும் கொடுத்தா போதும் வேறு எதுவும் செய்ய வேண்டாம் ஒரு சில வாரங்களில் அதுவாகவே தன்னால் காணாமல் போயிடும் குழந்தைங்களுக்கு ஒன்றரை மாதம் ரெண்டரை மாதம் மூன்றரை மாதத்தில் போடப்படுற பென்டாவேலண்ட் அப்படின்னு சொல்லப்படுற தடுப்பூசிக்கு தான் குழந்தைங்களோட உடம்பு வந்து இப்படிலாம் ரியாக்ட் பண்ணும் ஒரு சில வாரங்கள் வரைக்கும் அந்த தசை வந்து இருக்கமாகவே இருக்கும் நாள் ஆக ஆக வலி குறைய ஆரம்பிக்கும் வீக்கமும் குறைஞ்சிட்டே வரும் முற்றிலுமாக குறையிறதுக்கு ஒரு சில மாதங்கள் கூட ஆகலாம் அதனால் இது எல்லாமே ஒரு நார்மல் ப்ராசஸ் தான் பேரண்ட்ஸ் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு ஊசி போட்ட இடம் வந்து கட்டியாக இருக்குது அப்படின்னா பயப்பட வேண்டாம் இது நார்மல் தான் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட நான் ஷேர் பண்ண ஆசைப்பட்றேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கொடுங்க ஹாப்பி பேரண்டிங்